ஐஃபோன் 6 ப்ளஸ், ஒன் ப்ளஸ் 6, விவோ வந்து Y17, இது மோட்டோ G6, ஓப்போ F11 ப்ரோ, சாம்சங் A7, ரியல்மி 3, இது ரெட்மி K20 ப்ரோ, அடுத்து ரெட்மி 7, ஹானர் 8X, ஐஃபோன் 7. இவ்வளவு ஸ்டாக்ஸ், இவ்வளவு ஃபோன்ஸ் வச்சிருக்கீங்க, இதுல எல்லாமே ஒரிஜினல் தானே, க்ளோன்ட் எல்லாம் கிடையாது? எல்லாமே 100% ஒரிஜினல் கம்பெனி ஃபோன்ஸ் தான் எல்லாமே. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்ஸுமே இருக்கு. இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு ஏதோ ஒன்று ரெண்டு ஃபோன்ஸ் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு புது மொபைல் எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ஒரு யூஸ்டு மொபைல் எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் எது அட்வான்டேஜ் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய ஃபீல்டில் இருக்கனால நீங்கள் 100% எல்லாத்துக்குமே தெரியும், யூஸ்டு மொபைல் தான் வந்து ப்ராஃபிட் அதிகம். ஓகே, இந்த இவ்வளோ ஃபோன்ஸும் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது? இவ்வளோ ஃபோன்ஸும் வந்து தொழில்முனைவோர் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தமிழா, நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறத விட நீங்களே கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய லெவலில் யூஸ்டு ஃபோன் ஹோல்சேலாக பண்ண பிளேஸுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பிஸ்னஸ் தமிழா சேனலில் அந்த யூஸ்டு மொபைல் ஹோல்சேல் பண்ணுற பிளேஸை பற்றி ஒன்று ரெண்டு வீடியோஸ் நம்ம பண்ணியிருந்தோம். அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை வந்து நிறைய விதமான கருத்துக்கள் பதிவு செஞ்சுருந்தாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ இன்னும் பெஸ்ட்டான, இன்னும் கொஞ்சம் ட்ரஸ்டடான பிளேஸ் பற்றி வீடியோ பண்ணுங்கள், இன்னும் குவாலிட்டியான, எனக்கு கொஞ்சம் நம்பிக்கையான ஒரு இடமா இருந்ததுன்னா எங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டனால தான் இந்த வீடியோவே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்திருக்க பிளேஸோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ கம்யூனிகேஷன். ஸோ பேசிக்கலாக ஒரு கோயம்புத்தூரில் இந்த 8 வருஷமாக இந்த யூஸ் இன் மொபைல்ஸ் பிஸ்னஸை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் நம்மளை மாதிரி மக்கள் வந்து எக்ஸ்சேஞ்சு போட்டுட்டு வேறு ஃபோன் வாங்குவோம் இல்லையா? கண்டிப்பாக நானுமே நிறைய ஃபோன்ஸ் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ஃபோன்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து இது ஒரு பெரிய பிஸ்னஸாக நடந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாமே ஹோல்சேலாக இவங்க பர்ச்சேஸ் பண்ணி குவாலிட்டி செக் பண்ணி இந்த கோயம்புத்தூர்லேருந்து இவங்களுடைய பிளேஸ்லேருந்து ஹோல்சேலாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயத்தை நான் இங்கேயே சொல்லிடுறேன். இந்த வீடியோ இவங்க ஒன் அண்ட் ஒன்லி ஹோல்சேல் மட்டும்தான் பண்ணுறாங்க, ரீட்டெயில் கொடுக்கறது கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு மட்டுமே இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா தான் இவங்க வந்து இவங்களுடைய ஸ்டாக்ஸே அனுப்புவாங்க. ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வீடியோவில் கேட்டிருந்த ஒரு முக்கியமான க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ இதெல்லாம் க்ளோன்டு ஃபோன்ஸான்னு கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக க்ளோன்டு ஃபோன்ஸ் கிடையாது, யூஸ்டு ஃபோன்ஸ். நான் ஆரம்பத்திலே தெளிவாக சொல்லிடுறேன், நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபோன்ஸை வந்து என்னால் ஒரு கேமராவில் காட்ட முடியுமான்னு தெரியல. கிட்டத்தட்ட 7000-10000 ஃபோன்ஸுக்கு மேலே இப்போ அவங்கக்கிட்ட கரண்ட்டாக ஸ்டாக் வச்சுருக்காங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு நம்ம பிஸ்னஸ் ரம்யா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இந்த கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ட்ரூ கம்யூனிகேஷனில் இவங்க என்னென்ன மாதிரி ஃபோன்ஸ்லாம் வச்சிருக்காங்க, லேட்டஸ்ட்டாக வந்திருக்க மாடல்ஸ்லாம் இவங்ககிட்ட அவைலபிள் இருக்கா, அந்த ஃபோன்ஸ்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு டேரெக்டாக உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாக் வைக்கிறதுக்கே இடம் இல்லை, அவ்வளவு ஃபோன்ஸ் இருக்குது. ஒரு 2-3 ரூமில் இவங்க ஸ்டாக் வச்சிருக்காங்க. டேரெக்டாக உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நிறையா ஃபோன்ஸ் இருக்குது, நான் 1-2 ஃபோன்ஸ் எனக்கு கிடைக்கிறது எடுத்து காமிக்கிறேன். ஸோ இப்போது என் கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ரியல்மி XT. ஸோ இதுவும் இங்கே அவைலபிளாக இருக்குது. விவோவிலையும் பார்த்தீங்கன்னா நான் கைக்கு கிடைக்கிற ரேண்டமாக கிடைக்கிறது எல்லாமே நான் எடுத்து இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங், இது வந்து சாம்சங் A70 இது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புது மாடல்ஸ், இதெல்லாமே லேட்டஸ்ட் மாடல்ஸ். நான் லேட்டஸ்ட் மாடல்ஸ் என் கைக்கு தென்படுறதா நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்சங் M30S. ஸோ இது வந்து நல்ல மாடல், இது நல்லா பேட்டரி தாங்கக்கூடிய மாடல், சூப்பரான ஃபோன் இது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரியல்மி X இருக்குது. ஸோ திஸ் இஸ் மை கேமராமேன். A50S இருக்குது. கூகுள் பிக்சல், ஸோ இது வந்து கூகுள் பிக்சல் 2XL ஃபோன்ஸும் இங்கே அவைலபிள் இருக்குது. ஓகே, இது வந்து iPhone 7 நினைக்கிறேன், iPhone 7 பக்காவாக இருக்குது. இது வந்து OnePlus 6 இது. ஸோ நான் கூட OnePlus 70 தான் யூஸ் பண்ணுறேன், அந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக எனக்கு வந்ததுலேயே பார்த்ததில் ரொம்ப பிடிச்ச மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த K20 Pro இருக்குங்க. பக்காவான ஃபோன் இது, சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எந்த ஒரு அதாவது புது ஃபோன் மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்குது. மோட்டோ G6 நினைக்கிறேன் இது. ஸோ கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
நல்லா இருக்குது. நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி கண்டிஷன், என்ன மாதிரி ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து எடுத்திங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ ரியல்மிலையும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக ரியல்மி தான் ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ரியல்மிலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரியல்மி 3, இது வந்து ரியல்மி 1, இது வந்து ரியல்மி 3 ப்ரோ, அப்புறம் வந்து ஓப்போ F11 ப்ரோ. செல்ஃபி பிரியர்களுக்கு சூப்பரான ஃபோன் இது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுலாம் கம்மி. இந்த சைட்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட், ஒரு சும்மா பேசிக்கான ஃபோன்ஸ், அதாவது ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பழைய ஃபோன்ஸ், எம்ஐயில் நிறையா மாடல்ஸ் இருக்குது. அண்ட் HTC ஃபோன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. இது கூட பக்காவான கண்டிஷனில் இருக்குது. எல்லாமே வந்து செப்பரேட் பண்ணிடுறாங்க. ஸோ நல்ல ஃபோன்ஸ், அதாவது லாட்டாக எடுக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபோன்ஸ் நிறையா கிடைக்கும். அதில் இருக்க ஒன்று ரெண்டு இதுவும் வரும். எல்லாமே குவாலிட்டி செக் பண்ணி பண்ணிடுறாங்க. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபோன்ஸுமே இருக்குது. இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு ஏதோ ஒன்று ரெண்டு ஃபோன்ஸ் எடுத்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் ஏதோ ஒரு மாடல், பேசிக் மாடல். ஸோ பேசிக் மாடலேருந்து பெரிய மாடல்ஸ் வரைக்குமே எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்டாக்ஸ் வந்து முன்ன பின்னா வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரூமில் ஒரு ஸ்டாக்ஸ் இருக்குது, இன்னொரு ரூம்லேயும் இவங்க வந்து இன்னும் நிறையா ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க. அங்கே என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஓகே, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி செக் பண்ணி இந்த பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோன்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக ப்ராப்பராக அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி நோட் 4, சாம்சங் மாடல்ஸ் இருக்குது, மோட்டோ மொபைல்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் இருக்குது. உங்களுக்கு செக்மெண்ட் வைஸாக இருக்குது. அதாவது நீங்கள் வந்து லோ பட்ஜெட்டில் வேணாலும் எடுக்கலாம், ஹை பட்ஜெட்டில் வேணும்னாலும் எடுக்கலாம், மீடியம் பட்ஜெட்டில் இருக்கிறதாலும் எடுக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் 3T இது. ஸோ எல்லாமே சூப்பராக ஸ்டாக்ஸ் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ டேரெக்டாக அவங்களுடைய ஓனர்கிட்டே போய்ட்டு இங்கே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, ஸோ இவங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணால் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண, டேரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே கைஸ், இந்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ட்ரூ கம்யூனிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் வீடியோ காமிச்சிருப்போம். ஸோ சார் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவர்கிட்டயும் அவரை பற்றியும் அவங்களோட கம்பெனி பற்றியும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்டர்வியூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நாளாக உங்களை ஃபாலோ பண்ணி நானே அதை சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் எனக்கு இந்த வீடியோ பண்ணுறதுக்கு சுத்தமாகவே எனக்கு ஐடியாவும் இல்லை. இப்போ வர இதையவே என்னால் கரெக்டான இது பண்ண முடியறதில்ல. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு பிரதர் வந்து எனக்கு ஒரு 3 மாதமாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாப்புல. இந்த மாதிரி உங்களை பற்றி இது பண்ணால் கேட்டேங்க, இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் கேட்குறாங்க. நான் சொல்கிறேனே, ஸோ ஒரு 3 மாதத்துக்கு மேலேயே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் நிறைய பேர் அந்த வீடியோக்கு இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸ்லாம் கமெண்ட் செக்ஷனில் நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. இன்னும் பெட்டரான பிளேஸ் பற்றி போடுங்க, இன்னும் கொஞ்சம் ட்ரஸ்டடான பிளேஸ் பற்றி போடுங்க, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த சமயத்தில் நான் தேடிட்டு இருக்கும்போது சார் பற்றி எனக்கு தெரிய வந்தது. அவரை பிடிக்கவே முடியல உண்மையாலுமே. எப்படியோ ஃபைனலாக இந்த டைமில் எனக்கு டைம் கொடுத்துருக்காரு, ரொம்ப நன்றி. ஓகே சார், உங்களை பற்றி உங்களோட கம்பெனி பற்றியும் சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கீங்க? என் பேர் நிர்மல். நம்ம கம்பெனி நேம் வந்து ட்ரூ கம்யூனிகேஷன். ஓகே. இது வந்து ஓட்டோ மொபைல்ஸ்னு சொல்லி நம்ம வந்து ஒரு 10 இயர்ஸாக நம்ம பிஸ்னஸ் பண்ணிருக்கோம். அதோட கன்சர்ன் தான் ட்ரூ கம்யூனிகேஷன், ஹோல்சேல், யூஸ்டு மொபைல் ஹோல்சேல். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்லி யூஸ்டு மொபைல் ஹோல்சேல் மட்டும்தான், ரீட்டெயில் கிடையவே கிடையாது. கடை வச்சிருக்கவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும். ஓகே. என்னென்னா, நிறைய கஸ்டமர்ஸ் ஃபோன் பண்ணி சோஷியல் மீடியாஸில் பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு மொபைல் கிடைக்குமா, ரெண்டு மொபைல் கிடைக்குமா, அந்த மாதிரி நம்ம பண்ணுறதே கிடையாது. கடைக்காரங்க மட்டும் கூப்பிடுங்க, கடைக்கு மட்டும்தான் சப்ளை பண்ணுவோம், ஒன்லி ஹோல்சேல் மட்டும்தான். ஸோ ஒன்லி ஃபார் பிஸ்னஸ் பர்சன்ஸ். ஸோ நான் முன்னாடியே இன்ட்ரோலே வீடியோவில் சொல்லியிருந்தேன், பட் இருந்தாலும் அவரே மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாரு. ஸோ பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே சார், எனக்கு ஆரம்பத்திலே இருக்கக்கூடிய ஒரு மேஜரான டவுட்ஸ், ஏன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு இவ்வளோ தூரம் வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸில் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் கேட்டலாம் இருக்கேன். இவ்வளவு ஸ்டாக்ஸ், இவ்வளவு ஃபோன்ஸ் வச்சிருக்கீங்க, இதுல எல்லாமே ஒரிஜினல் தானே, க்ளோன் எல்லாம் கிடையாது? எல்லாமே 100% ஒரிஜினல் கம்பெனி ஃபோன்ஸ் தான். ஓகே, இந்த இவ்வளவு ஃபோன்ஸ் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது? இவ்வளோ ஃபோன்ஸும் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் கஸ்டமர்ஸ், இப்போ நீங்கள் ஒரு புது ஃபோன் வாங்குறீங்கன்னா உங்கள் ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் போடுவீங்க இல்லையா, அது வந்து உங்கள் அதுலேயே கியூசி டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்களே அது அதில் எக்ஸ்சேஞ்ச் போடலாம். அந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டே கலெக்ட் பண்ணி ஒரு வேர் ஹவுஸ்க்கு வரும், அங்கேருந்து டேரெக்டாக நமக்கு வரும். ஸோ யூஸ்டு ஃபோன் ஹோல்சேல் பண்ணுறீங்க, க்ளோனோ டூப்ளிகேட்டோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. வித் GST பில்லோட கொடுத்துடலாம். எனக்கு ஒவ்வொரு IME நம்பரும் எனக்கு வந்துடும். உங்கள் 10,000 ஃபோன் வருதோ கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க டேட்டாஸும் அங்கிட்ட இருக்கு, எல்லா IME நம்பரும் வந்துடும். ஸோ நானும் GST பில்லோட தான் கொடுக்குறேன், எல்லாத்துக்கும் GST நம்பர் இருந்தால் GST பில் போட்டு கொடுத்துடலாம். சூப்பர். ஸோ ஓகே சார், நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன்ஸ் வந்து வச்சிருக்கீங்க. ஸோ என்ன கண்டிஷன்ஸில் நீங்கள் எடுக்கிறீங்க, என்ன மாதிரி குவாலிட்டி
வேரியேஷன்ஸில் உங்கள்கிட்ட குவாலிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஏ கிரேட் ஏபிசின்னு கிரேடுகள்லாம் இருக்குது. ஏ கிரேடு வந்து பீஸ் தெளிவாக இருக்கும், அதாவது ஒரிஜினல் டிஸ்பிளே, ஒரிஜினல் கேசஸ் பார்க்குறக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது. அந்த மாதிரி பீங்க பீன்னு போகும்போது வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே மாற்றின ஃபோன்ஸு அந்த மாதிரி இருக்கும். சிங்கிறது வந்து லைட்டாக டென்ட் இருக்கிறது, உடஞ்சது அந்த மாதிரி. ஓகே, ஸோ கிரேட் வைஸாக நம்ம பிரிச்சிருக்கோம், கிரேட் வைஸாக தான் கொடுப்போம் நம்ம. ஓகே, ஸோ இது வந்து பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் தெரியும். ஓகே, ஸோ அதனால் மற்றவங்களுக்கு தான் தெரியாது, என்னடா ஃபோன் நார்மலான ஃபோன் தான், அதில் எப்படி குவாலிட்டி பிரிக்கிறீங்க நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ இது வந்து பிஸ்னஸ் டேர்ம்ஸில் நம்ம ஒன்லி பிஸ்னஸ்க்கு மட்டும்தான், பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் கண்டிப்பாக பண்ணுறோம். ஸோ பேசிக்கலாக உங்களுடைய பிளேஸ் எங்கே இருக்குது? ஸோ உங்ககிட்ட வந்து இப்போ வந்து ஒருத்தங்க கடை வச்சிருக்காங்கன்னா நீங்கள் எப்படி அவங்களை ஃபில்டர் பண்ணுவீங்க? உங்ககிட்ட காண்டாக்ட் ஒரு எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, ஜென்ரலாக ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாருன்னா அவர் கடைக்காரர் தானே. முதல்ல வந்துட்டு நீங்கள் கடை வச்சுருக்கீங்களா, உங்கள் விசிட்டிங் கார்டு அனுப்புங்க, உங்கள் ஜிஎஸ்டி நம்பர் இருக்கா அவங்களுக்கு, என்ன எதுவும் கேட்போம். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்காது, இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் விசிட்டிங் கார்டு அனுப்புங்க, உங்கள் கடை ஃபோட்டோஸ் அனுப்புங்கன்னு சொல்லுவோம். எல்லாம் பார்த்துட்டு ஒரு பார்த்தாலே தெரிஞ்சிடும் நமக்கு, இவ்வளோ நாள் இதில் இருக்கும் இல்லையா, பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிடுவோம். கஸ்டமர்னா நிறைய ஃபோன்ஸ் வாங்க மாட்டாங்க. ஓகே, கஸ்டமர்ஸே ஒரு சில பேர் நான் டீலர் தாங்க ஒரு அதில் சொல்லும் போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் கடையோட கார்டு வச்சு உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் ஃபில்டர். ஆமாம். ஸோ ஓகே சார், உங்ககிட்ட இப்போது நிறையா மொபைல்ஸில் வச்சிருக்கீங்க, மினிமம் பர்ச்சேஸ் வேல்யூன்னு ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? 50,000 மினிமம், 50,000. நீங்கள் அதில் எத்தனை வேரியேஷன், அது என்ன, அது என்ன ப்ரைஸுக்கு இருக்கோ அது 10 ஃபோன் வரலாம், 5,000 எடுத்த 10 ஃபோன் வரும், இது ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஓகே சார், இப்போ வந்து ஒரு டீலரோ இல்லை கடை வச்சிருக்கவங்களோ உங்ககிட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா எப்படி நேரடியாக வந்து தான் வாங்கணுமா, நீங்கள் என்ன மாதிரி டைமில் இல்லை எப்போ வேணாலும் வந்து வாங்கிக்கலாமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்ன மாதிரி ப்ராசஸ், அதாவது நம்ம வந்துட்டு ஸ்டாக்ஸ் வருதுன்னா அப்டேட் பண்ணிடுவோம், ஃபோனில் ப்ராட்காஸ்ட் வச்சுருக்கோம். ஓகே, எல்லார் நம்பரும் என் நம்பர் சேவ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ப்ராட்காஸ்ட் மெசேஜ் இருக்கும், போயிடும், ஸ்டேட்டஸ் போடுவோம், அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாங்கன்னா நம்ம எப்போ ஸ்டாக்ஸ் வருது, எந்த டேட்டில் சேல் பண்ணுறோம், எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, உங்களுக்கு புக் பண்ணணும்னா முன்னாடியே புக் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம எல்லாமே இன்டிமேட் பண்ணிடுவோம். முதல்ல நார்மலாக உங்களுக்கு அந்த 50,000 கிடைக்கிறவங்களும் நார்மலாக ரெகுலராக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க வந்துட்டு முன்னாடியே நம்ம வந்து நம்மகிட்ட என்ன எதுன்னு கேட்டுட்டு வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். ஓகே ஓகே, ஒரு ஜென்ரலான ஒரு க்வெஸ்சன் நான் கேட்குறேன். ஸோ இப்போ ஒரு புது மொபைல் எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ஒரு யூஸ்டு மொபைல் எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் எது அட்வான்டேஜ் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய ஃபீல்டில் இருக்கனால நீங்கள் 100% எல்லாத்துக்குமே தெரியும், யூஸ்டு மொபைல் தான் வந்து ப்ராஃபிட் அதிகம். ப்ராஃபிட் என்னென்னா புதுசுக்கு எல்லாருமே இருக்காங்க, எல்லா மாடர்ன் ட்ரெண்ட் ஒரு நார்மலாக ஒரு நான் எனக்கு ஒரு ஓப்பனாகவே நான் கேட்டுறேன், ஒரு புது ஃபோன் ஒரு 10,000 ஒர்த்து ஃபோன் விற்றா எவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும், இதில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்? இதில் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், அவ்வளோதான். நீங்கள் அதை பற்றி எதுவும் கேட்காது, கணக்கரங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஓகே, அண்ட் கம்மிங் டு த பாயிண்ட், ப்ரைசிங். ஸோ ப்ரைசிங்கில் வந்து நான் உண்மையாலுமே அவ்வளவு நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், ப்ரைசிங் சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். ப்ரைசிங் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோவில் நம்ம ப்ரைசிங் வந்து மென்ஷன் பண்ணவே மாட்டோம். என்னென்னா இது கடைக்காரங்க மட்டும் பார்த்தாங்கன்னா பரவாயில்ல, யார் பார்க்குறாங்க என்ன எதுன்னு தெரியாது, எல்லா சப்ஸ்கிரைபரும் இருப்பாங்க. அதனால் வந்துட்டு ரேட்டு வந்து கடைக்காரங்க நம்ம பர்சனலாக கூப்பிட்டு இல்லை மெசேஜ்லேயோ வாட்ஸ்அப்லேயோ கடைன்னு கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் ரேட்டு கிடைக்கும், இல்லைனா ரேட்டே கிடைக்காது. ப்ரைசிங் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கிறத ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் ப்ரைசிங் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் நிறைய ரெக்வஸ்ட் பண்ணேன், அட்லீஸ்ட் ஒரு 4-5 ஃபோனோட ப்ரைசிங்காக சொல்லுங்கள், என்ன முடியவே முடியாது, நான் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. ஸோ ஓகே சார், முக்கியமான க்வெஸ்சன் நிறைய நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க. அண்ட் இன்னொரு ரொம்ப மேஜரான பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல்காக எடுக்கும் பொழுது ஏதோ ஒரு ஃபோனில் வந்து டேமேஜஸ் இருக்கலாம், ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கலாம், நீங்கள் என்னென்ன மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணி அந்த மொபைல்ஸ் எடுக்கிறீங்க? சப்போஸ் அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ரிட்டர்ன் எடுத்துகிட்டு நீங்கள் மாற்றி தருவீங்களா? அது எப்படின்னா இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு அதோட கியூசி டேர்ம்ஸ் எல்லாம் நல்லாவே தெரியும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். பல்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு ப்ரைசிங்க்கு இது பண்ணுவோம், அதனால் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தால் அவங்க பார்த்துக்குவாங்க. கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து மேஜர் கம்ப்ளைண்ட், நெட்வொர்க் கம்ப்ளைண்ட், மேஜர் கம்ப்ளைண்ட், அது யாரால ரெடி பண்ண முடியாது, மோஸ்ட்லி பண்ண முடியாது, அதை நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்குவோம். அப்புறம் இந்த டச் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் எடுப்போம், மிச்சப்படி சின்ன ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா அதை அவங்க பார்த்து அதை பொறுத்து ப்ரைஸை அவங்க பார்த்துக்குவாங்க. என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துடலாம், என்னால் என்ன முடியுமோ அதை பண்ணி கொடுப்பேன். நிறைய நண்பர்கள் நம்மளோட சேனல் பார்த்துட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கணுங்கிறாங்க. ஸோ இது நான் பண்ணணும், நான் ஆரம்பிக்கணும், எனக்கு ஏதாச்சும் கரெக்டான ப்ளேஸாக சொல்லுங்கிறாங்க. அந்த மாதிரி புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் உங்கள் சைட்லேருந்து சப்போர்ட், புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக இது பண்ணுறது கஷ்டம்தான். என்னென்னா இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக இந்த செகண்ட்ஸ் பொறுத்த அளவில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. புது ஃபோன் கூட வாரண்டி கம்பெனி கிளைம் பண்ணிக்கும், ஏதோ இது பண்ணிக்கலாம், புதுசு வேணால் யார் வேணாலும் எடுத்து பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணுறவங்க புதுசு பண்ணலாம். செகண்ட்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அந்த மொபைலில் என்ன ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தாலும் என்ன தெரியுது அவங்க வந்துட்டு, இல்லைன்னா ஒரு 2-3 வருஷம் ஏதாவது கடையில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிஸ்னஸ் பண்ணலாம்.
சூப்பர். அண்ட் உங்ககிட்ட நான் பார்த்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வெறும் ஃபோன்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு. அதோடைய பாக்ஸோ சார்ஜஸோ கிட்ஸோ எதுவுமே அவைலபிள் இல்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ப்ரெக்ஸோன் சொல்லுவாங்க. ப்ரெக்ஸோனா ஃபோன் மட்டும்தான் வரும். ஒரு சில டைமில் என்டிஎஃப் ஸ்டாக்னு சொல்லுவாங்க, ஓப்பன் பாக்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரும்போது பாக்ஸ் கிட்டோட ஃபோன்ஸ் வரும். இது வந்து ஒன்லி ப்ரெக்ஸோ, ஒன்லி ஃபோன் மட்டும்தான் வரும். ஃபோன்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, என்ன வெறும் ஃபோன் மட்டும்தான் இருக்குது, கிட்டெல்லாம் எதுவுமே இல்லைன்னு. ஸோ ஃபோன் மட்டும்தான், சார்ஜரோ கிட்டோ எதுவுமே கிடையாது. ஸோ ஓகே சார், ஃபைனலாக ஒன்று இந்த ஒரு க்வெஸ்சனை கேட்டு இந்த இன்டர்வியூ முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காந்திபுரம் கிராஸ் கட் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த மொபைல் ரீட்டெயில் பண்ணுற பிளேஸ் ஒரு 250-300 பிளேஸுக்கு மேலே இருக்குது. ஹோல்சேல் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. பட் இவ்வளோ பேர்த்தை தாண்டி ஏன் வந்து ஒருத்தர் வந்து ட்ரூ கம்யூனிகேஷனில் வரணும், அதை வந்து பிஸ்னஸ் பண்ணணும்? இது வந்துட்டு இப்போது நம்ம ஒரு டீலர் வந்து வராங்கன்னா அவர் எடுத்துகிட்டு போய் நல்லா லாபம் சம்பாதிச்சா தான் திரும்ப வருவார். கண்டிப்பாக நம்ம வந்து லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் ஃபோன்ஸ் கொடுக்குறோம். நல்லா ப்ராஃபிட்டபுளாக அவங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வருமோ அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி நல்லா குவாலிட்டி கொடுக்குறோம், சப்போர்ட் கொடுக்குறோம், எல்லாமே பண்ணித்தரோம். அவங்க சாட்டிஸ்ஃபையாக இருக்கிற அளவுக்கு நம்ம பண்ணித்தரோம். அதனால் ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் குவாலிட்டியிலேருந்து எல்லாமே இது பண்ணித்தரீங்க. அண்ட் ஸ்டாக்ஸ் வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கா உங்கள்கிட்ட அப்டேட்ஸ் ஆகிட்டு இருக்கும்? ஸ்டாக்ஸ் வந்து இப்போது கரண்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ 7000 பீசஸ் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க 7000 பீசஸ் இருக்குது. ரெகுலராக வந்துட்டு போயிட்டுருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்கும். வீக்லி ஒன்ஸ், மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக பண்ணிட்டு இருந்தோம், ஒரு 5000 குவான்டிட்டிக்குள்ளே பண்ணிட்டு இருந்தோம். இந்த மந்த் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய பல்க் குவான்டிட்டி வந்திருக்கு. ஓகே, ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம். மந்த் அவைலபிலிட்டி பொறுத்து பொறுத்து தான் மாறும். சூப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கும் சார். வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ப்ராஃபிட்டபிளாக கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க, ஸோ இதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சார் வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன், நீங்கள் இந்த லாக்டவுன் பீரியடில் உங்களால் கோயம்புத்தூர் பக்கம் இருக்கீங்க அப்படின்னா நேரில் விசிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை முடியல, நான் ரொம்ப தூரத்துலேருந்து என்னால் வர முடியாது, பட் ஆனால் என்னோடய பிஸ்னஸ் வந்து இந்த லாக்டவுனால் பாதிக்க எனக்கு ஸ்டாக் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் பண்ணி அவங்களுடைய அது மூலியமாகவும் நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ் அப்படி எடுத்துக்கலாம். பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா நம்ம சப்ளை கொடுக்குறோம். ஆல் ஓவர் இந்தியா கொரியர் சர்வீஸ் இருக்குது. இப்போது கொஞ்சம் கொரியர் சர்வீஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால, ட்ரான்ஸ்போர்ட் ப்ராப்ளமாக இருக்கிறனால கொஞ்சம் டிலேவாக இருக்குது. பட் எல்லா ஆல் ஓவர் இந்தியா சப்ளை கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிஸ்னஸ் தமிழா விக்னேஷ். நன்றி, வணக்கம்.